வந்த வினையும் வருகின்ற வில்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகற்றேவகா என்று திருநீர் திருநீர் அணிபோர்க்கு மேவராதேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷை. ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் இந்த வெள்ளை யானை பா, நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க அதை. சார், உண்மையாகவே சொல்கிறேன், இந்த விஷயமெல்லாம் எப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க? அத்தனை பேரும் இதை கேட்டு அத்தனை பேரும் இதுக்குண்டான ஒரு அற்புதமான சில ஃபீட்பேக் கொடுக்கும்போது அது மற்றற்ற மகிழ்ச்சி தருது. ஆன்மீக வகுப்பு, அந்த வகுப்பு நிறைய பேர் புக் பண்ணிட்டீங்க, புக் பண்ணி ஃபுல் ஆகிடுச்சு. அது அடுத்த வகுப்புக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கும் இதே சென்னையில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான சத்சங்கம், காலை முதல் மாலை வரை நீங்களே வந்து பஞ்சாங்கம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆன்மீக தகவல் விஷயங்கள், பூஜை புனஸ்காரங்கள், ஜோதிடத்தின் அடிப்படை விஷயங்கள், ஜோதிடத்தில் நட்சத்திரம், நட்சத்திரத்தின் சிறப்புகள், எண்கணிதம் போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த ஆன்மீக சத்சங்கங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாத நம்மளுடைய பக்தி, பக்தி சாஸ்திரத்தின் மகத்துவம், தியானம், யோகா போன்ற விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்கிறதுக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. நம்ம வாழ்க்கையில் ஒரு சிரமம் இருக்குது, அந்த சிரமத்துக்கு ஒரு குரு கிடைக்க மாட்டாங்களா, யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா பேர் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆன்மீக வகுப்புக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில், நியூமராலஜியில் நம்பர் 2க்குண்டான ஆல்ஃபபெட்ஸ் என்ன அப்படின்னா பிகேஆர், பிகேஆர் இதுதான் நம்பர் 2க்குண்டான ஆல்ஃபபெட் நம்பர். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு மூளை. இப்போ உதாரணத்துக்கு அக்னி மூளை அப்படின்னா தென்கிழக்கு இல்லையா, அப்போ வாயு மூளை அப்படிங்கிறது எந்த திசையை நோக்கி வருது, அது எந்த திசையை நோக்கி வருது, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்காங்க. அப்படி மாப்பிள்ளை பார்க்கும்போது எல்லாத்தையும் ஃபோட்டோவை பார்க்குறா ரிஜெக்ட் பண்ணுறா, ஃபோட்டோவை பார்க்குறா ரிஜெக்ட் பண்ணுறா. அப்படி ஃபோட்டோவை பார்த்தோன்னா அவங்க வீட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு மாப்பிள்ளையம்மா, இந்த அவன் கல்யாணம் பண்ணிக்க உடனே பார்க்குறா, இல்லைம்மா இது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான். ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவ சொன்னால் எனக்கு என்னமோ எல்லா அஸ்ட்ராலஜரும் இந்த மாப்பிள்ளை தான் வருவான்னு தோணுது, எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான். ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழியிறது, ஒவ்வொரு மாப்பிள்ளையாக பார்க்குறா, ஒவ்வொருத்தராக பார்க்குறா, ஒவ்வொருத்தராக பார்க்குறா, ஒவ்வொருத்தராக பார்க்குறா. இப்படி பார்த்து 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 கடைசியில் இவங்களுக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேது. கடைசியில் ஐயோ வயசாகிடுத்து, இனிமேல் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, நீ பாரு இன்றைக்கி உனக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கார், அவர் வந்து ஃபோட்டோலாம் கொடுக்கல, இன்றைக்கி நேரில் உன்னை பொண்ணு பார்க்க வரார், அவர் ஓகேவா உனக்கு சொல்லிடு, ஓகேன்னு தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த பொண்ணும் சரி, அவள் சொல்கிறதும் சரி தான், நம்ம இத்தனைலாம் பார்த்துட்டு வேண்டான்லாம் சொல்லியிருக்கோம், நிறையா பேர் நேரில் வந்து பார்த்தா அவளையும் பிடிக்கல நமக்கு, சரி இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். அவர் கார் இறங்கி உள்ளே வரும்போது பொண்ணுக்கு பிடிச்சிடுது. ஆஹா, என்னமோ மனசில் தோணியிருக்கு, இவர் தான் நம்மளுடைய கணவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்க்குறா, செட்டாக எடுத்து ஓகே சொல்லிட்டா, எல்லா வாளுக்கு பிடிச்சி போயிடுத்து. பிடிச்சி போனதுக்கப்புறம் பொண்ணுடைய தம்பி கேட்குறார், எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளையோட ஃபோட்டோ மட்டும் கொடுங்க, பிகாஸ் பேனருக்காக நம்ம போடுறதுக்கு பின்னாடி ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். உடனே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அவள் அப்பா அம்மா வந்து கையில் இருக்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா. கொடுத்தோடனே டக்குன்னு எடுத்து பார்க்கும்போது, ஆஹா இது ஃபஸ்ட்டு வந்த மாப்பிள்ளையில், இதை தானே அக்கா ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாலாம். அவளே ஆஹா, இத்தனை நாள் நம்ம நாளை வேஸ்ட் பண்ணிட்டோம், டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், எப்பவுமே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாரும் பெரியவங்க சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அதுதான் அமையும் பொழுது பார்த்தியா, இது ஏற்கனவே நான் சொன்னேன்லன்னு சொல்கிற வழக்கங்கள் நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம வாழ்க்கையிலேயே ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். அப்போ பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு என்றைக்குமே உகந்ததாக இருக்கும், அப்போதைக்கு புரியாது, பின்னாடி தான் அது புரிய வரும். அதே சமயத்தில் மனசில் ஆழ்ந்த ஒன்று பட்டெடுத்து அப்படின்னு சொன்னால் அது தாராளமாக செய்யலாம், நிச்சயம் அது உங்களுக்கு கை கொடுக்கும். இது வேலை விஷயம், தொழில் விஷயத்துலையும் சொல்லி. இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 27/1/2021 சார்வரி வருஷம், தை மாதம், 14ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய திதி சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம்,
மூலம் தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு பார்த்துட்டேன்னா சுப முகூர்த்த நன்னாள். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் கிடைக்கிறது ரொம்ப உன்னதம்னு சொல்லுவா. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நான்லாம் ஜோதிட சாஸ்திரம் பார்க்கும்போது இந்த வியாழன் பார்வை இல்லையே வியாழனுடைய அனுகிரகம் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவதெல்லாம் உண்டு. அது கிழமையில் வந்தால் சரி நட்சத்திரத்தில் வந்தால் சரி பார்வையில் வந்தால் சரி ஏதோ ரூபத்தில் ஹோரையில் வந்தால் சரின்னு கூட பார்ப்பேன். இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணவே வேண்டாம். ஒரு அற்புதமான விஷயங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். சரி 12 ராசி அதுக்குண்டான பலன் இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களும் அடுத்தது இன்னைக்கு கிழமை கிழமைக்குண்டான விசேஷ பலன்கள் பிரத்யேகமாக புதியோக நேயர்களுக்காக இதோ 12 ராசி பலன்கள். மேஷராசி என்பர்களே இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மேல் படிப்பு ஆராய்ச்சி கல்வி போன்ற விஷயங்கள் அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான எக்ஸாம்ஸ் எழுதுறது ஏதேனும் புதிய தொழில் அந்த தொழில் தொடங்கினோடனே ஒரு திருப்தி ஏற்படுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவா. சில காரியங்கள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் பார்த்துருக்கேளா. நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் பணம் வர வந்தோன்னா ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி கொஞ்சம் முன்னேற்றம் வந்தோன்னா ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி இன்றைக்கி மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம் தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் முயற்சி பண்ணினால் அப்படின்னு சொன்னால் இன்னும் பணவரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா குடும்பத்தில் இருக்கிறவா மற்றவா தெரிஞ்சவா யாராவது ஹெல்ப் பண்ணா அப்படின்னா ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் இல்லைனா எதுவுமே நடக்காது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஒன்றுமே கிடையாது. இறைவன் எடுக்கக்கூடிய முயற்சி தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைய தினத்தில் செயல்படுவேன். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. முந்தைய விட நிறையா பக்திவயமான விஷயம் ஜோதிட சாஸ்திரங்கள் பார்க்கறது பரிகார முறைகள் பண்ணிக்கிறது இந்த விஷயத்தில் இன்னும் நாட்டங்கள் ஜாஸ்தியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிற ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி நேயர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு லாபம் உண்டு. ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நிச்சயமாக அனுகூல்யமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நிறைய யோசனைகள் சிந்தனைகள்னு சொல்லுவா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய யோசனைகள் இருக்கும். ஆஹா இதெல்லாம் நம்ம யோசிக்கப்படாது மறந்துடுறோம் அப்படின்ற எண்ணங்களோட செயல்படுவீங்க. அதே மாதிரி படிப்பு பரீட்சை எழுதுறது ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறது காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். சில காரியங்கள்லாம் சில நேரங்கள் நீங்கள் எடுத்து வைத்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஜெம் ஸ்டோன் சம்பந்தமாக கிரானைட் சம்பந்தமாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள் எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி இருக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறவாளுக்கும் அனுகூல்யம் இருக்கும் ஏர்போர்ட்டில். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சுட்டுருக்கோம் பைலட்டாக இருந்துருக்கோம் பைலட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். மரேன் இன்ஜினியரிங்காக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நண்பர்களே நிறையா விஷயங்கள் பார்த்துட்டேன்னா மனசில் ஒன்று நினச்சி வெளியில் ஒன்று சொல்லப்படாது. மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே வெளியில் சொல்லிடுறோம். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டேன்னா கூட இருக்கிறவாளும் பார்க்க நம்ம ரொம்ப வேண்டினவாளும் அப்பத்து சமயம் அதை புரிஞ்சுக்க மாட்டான். சரி ஓப்பனாக பேசுகிறாளேன்னு நினச்சிக்காத இவா ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற சில யோசனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு விதமான என்ன சொல்கிறது அந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி நாசுக்காகவும் அந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல பேர் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சரி இதை இன்னுமே பழகிப்போமே அப்படின்னு அதையும் நினச்சிப்பேன் மனசில். ஆக நீங்கள் சில விஷயங்களில் யதார்த்தமாக இருக்காமல் சில விஷயங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களை பண்ணிட்டால்னா இன்னும் நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி பெற்றவாளை விட்டுட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்கள போய் பார்த்துட்டு வரலாமேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஏன் தோன்றது போய் பார்த்துட்டு வரதுக்குண்டானதாக வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N8 நிறம் கருநீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாராயணாயத்மே வாசுதேவாயதுமே
தன்னோ விஷ்ணு பிரஜோதய மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, சில பேர்கிட்ட பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஒத்து வந்துடும். சில பேர்கிட்ட பார்த்துட்டோம்னா பேச்சுவார்த்தையே இருக்காது. சில பேர்கிட்ட நம்ம பேசாமையே இருப்போம். ஆனாலும் அவ மனசும் நம்ம மனசும் ஒரே மாதிரி திங்க் பண்ணும். இந்த மாதிரி இன்றைய தினத்துல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்மறையான வாழையும் சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சி வெற்றிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மற்றவாளை பார்த்து நீங்கள் சௌக்கியமாக இருக்கலாம், நன்னா இருக்கலாம், ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு வரும்போது அந்த ஹெல்ப் கம்மியாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கவனமாக செய்வேல். உதாரணத்துக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் முந்தியெல்லாம் யதார்த்தமாக விட்டுட்டோம், இப்போ அப்படி கிடையாது. இதனால் என்ன, இது எப்படி சமாளிக்கிறது, இந்த விஷயம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிற விஷயத்தை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பார்த்து செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனத்தை பற்றிய சிந்தனைகள், பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக வாங்கணுங்கிற யோசனைகள் வரும். நம்ம ஒன்று நினைக்கிறோம், மற்றவன் ஒன்று நினைக்கிறாலே இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்னு யோசிப்பில். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவங்களுடைய யோசனை அவங்களுக்கு கடைசியில் நீங்கள் சொன்னது தான் நடக்கும்போது ஆமாம் கரெக்டாக எல்லாம் சொன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ சில குழப்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த குழப்பத்தோட முடிவெடுக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாள். நிறைய நல்ல நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா உங்கள் மனசில் தோணக்கூடிய விஷயம் அப்படியே சரியாக நடக்கிறதுக்குள்ளான கனவுகள்லாம் பலிதமாகக்கூடியதா. பிரயாணத்திலேயே நிறைய நேரங்கள் கழியக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண விஷயத்துக்காக பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றது, அல்லது ஒரு விசேஷம் வச்சுருக்கோம் அதுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றது, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சிந்தனைகள்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தனைகள் வந்து நேத்தையை பற்றியோ இன்னையை பற்றியோ நாளைய பற்றியோ ஒரு ஆரோக்கியமான சிந்தனை இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நேற்று பார் எவ்வளோ சிரமப்பட்டேன், இன்றைக்கி பார் எவ்வளோ சிரமப்பட்டுருக்கேன், நாளைக்கு பார் எவ்வளோ சிரமப்பட்டோம், இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கணும்னா அது நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாகும். யார் நல்லவா யார் கெட்டவா, யார் உங்களை வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கோ அவட்ட பேசணும், யார் வந்து உங்களை புகழ்ச்சி இல்லாமல் ரொம்ப கம்மியாக இடம் போடுறனால வாட்ட நீங்கள் நேரத்தை ஒதுக்கிறது உங்களுக்கே நீங்கள் ஒரு பெரிய ஒரு மாறுதல் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவா நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் நல்லா தேர்ந்தெடுத்துக்க நல்லது. மூல நட்சத்திரத்துக்குவா பிரயாணத்தை தவிர்த்துக்க நல்லது. முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடுறத ஒரு நாள் கழித்து பண்ணிக்கலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. சுவாமியே சரணமையப்பங்கிற நாமம் விசேஷகரமான நாமம். மகராசி என்பர்களே, நிறையா சோதனைகள் வரும். அந்த சோதனைக்கு மேலே சோதனை, சோதனைக்கு மேலே சோதனை, சோதனைக்கு மேலே சோதனை, நிறையா விஷயங்களில் எடுத்துகிட்டு இருக்கும். அதில் ஓரிரு நேரங்கள் பார்த்துட்டாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கவலையப்படாதீங்க, நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு, ஒவ்வொன்றாக நல்லதாக வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் சில விஷயங்கள் யோசிக்கக்கூடியதெல்லாம் சரியாக வரக்கூடிய நாட்களில் அப்படியே நடக்கும். ஏன்னா உங்கள் கனவுகள் உங்கள் மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவங்களுடைய பெர்செப்ஷனும் உங்களுடைய பெர்செப்ஷனும் நிறையா வித்தியாசங்கள் வரும். அந்த வித்தியாசம் உண்மைதாங்க. உங்கள் மனசில் தோன்றது அதிகபட்சமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன பண்ணுறீர்கள் ஏது முடிவெடுக்கிறீர்கள் யாருக்குமே புரியாது. பின்னாட்களில் நிறையா விஷயங்கள் புரிய வரும். இன்றைக்கி ஆலயங்களுக்கு போயிட்டு வருது, நல்ல பிரசித்தி பெற்ற வழிபாடு பண்ணிட்டு வருது, முக்கியமான நபர்களை சந்திக்கிறது, மேல் அதிகாரியின் மூலமாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் நிறையா இருந்துருக்கும். ரொம்ப நாளாக ஒரு புது வகுப்புகளில் சேரணும் நேரம் நினச்சிட்டுருக்க வாழ்க்கை சேராமே இருக்க முடியாதா இருக்குது. திருப்பி அதை முயற்சி எடுத்து பண்ணுவேல் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தியரியாக ஒன்று படிக்கிறது நல்லதாக, ப்ராக்டிக்கலாக செய்கிறது நல்லதானா, ப்ராக்டிக்கல் தான் எப்போவுமே நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லுவாள். அதனால் யோசிச்சுன்றது ரொம்ப வருஷம் சிந்திக்கிறத விட அந்த காரியத்தில் இறங்கிட்டோம்னா சக்ஸஸ் ஆயிருங்கிற உண்மை தான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு.
மீனராசி என்பர்களே அப்பப்ப சில கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. நீங்க ஒன்னு சொல்லுவேன், மத்தவா ஒன்னு சொல்லுவேன். கடைசியில பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சரியாவே பட்டுருக்கும், அவா சொன்ன விஷயம் வாழ்க்கை சரியா போடும். அதனால எதுனும் பிரச்சனைகள் வந்து அமைதியா போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம இதை நோக்கிய பிரயாணங்கள் கிடையாது, வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்காக ஜெயிக்க வேண்டியிருக்கு. அதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயம் வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும், விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உண்டு. பொருளாதாரத்தை பத்தி சிந்திங்க, நிச்சயம் உங்களுக்கு பாசிட்டிவான திங்கிங் இருந்தா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கு தெய்வீக வழிபாடு துணனுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது அதாவது வண்டி எண். நம்ம வந்து வண்டி வாகனத்துடைய எண் இருக்கு பாத்தீங்களா, இந்த எண் நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது TN, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது TN வந்திருக்கு, இப்போ சென்னையில் வந்து 10 இருக்கு, கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 37 38 இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய அந்த கோடு இருக்கும் இல்லையா. அது அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல்ஃபாபெட் இருக்கும், ஏபி பிசி பிடி இப்படி வந்து அதில் இருந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி வர எண் நிறையா பேர் கேட்குறது உண்டு, சார் இது அத்தனையுமே டோட்டலாக வந்து எண்ணிக்கையில் கூட்டணுமா இல்லை அந்த நம்பர்ஸ் மட்டும் எண்ணிக்கையில் கூட்டணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பொதுவாகவே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்பரை முழுக்க கூட்டுறது ஒரு வகையான அஸ்ட்ராலஜி, அதாவது நியூமராலஜியும், அதுக்கப்புறம் அந்த தனிப்பட்ட நம்பர் வர்றது பார்த்தீங்களா அந்த நம்பர் வந்து அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னாலே போதும், மேலே இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் பெருசாக தேவையில்லைன்னு சொல்லலாம். அந்த நம்பர் வந்து பொதுவாக என்ன அதிர்ஷ்டமான வண்டி வாகன எண் நான் எடுக்கிறேன், இது எனக்கு என்ன அதிர்ஷ்டமாக இருக்கும், இன்றைக்கி அதை பற்றி தான் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பேச போகிறோம். சார் வண்டிங்கிறது ஒரு பெரிய யோகம் சார், நம்ம வந்து ஃபேன்சி நம்பர், நான் ஃபேன்சி நம்பர் எடுத்தேன், இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு மேலும் 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 வண்டி வந்திருக்கு, ஒத்துக்கிறீங்க இல்லையா. சார் இந்த வண்டி எப்போ வாங்கினோ இல்லையான்னு தெரியல, அதுலேருந்து எனக்கு புதுசாக வண்டியே இல்லை, நான் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வண்டி வாங்குவேன் ஆனால் பாருங்கள் என்னால் எடுக்கவே முடியல அப்படின்னு நிறையா. சார் இந்த வண்டியில் இருக்கும்போது எவ்வளோ காசு வச்சுருந்தேன் தெரியுமா, பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர். அதே மாதிரி பழைய வண்டியாக தான் எங்கள் வீட்டில் அப்படியே நிற்கும் சார், ஏன்னா கஷ்டப்படுற காலத்தில் இதெல்லாம் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருந்துருப்பா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி விற்கவே முடியாது, அது என்னதான் இருந்தாலும் நம்மளை விட்டு போகாது, இப்படியும் இருந்துருக்கும். சில பேர் காசே கிடையாது ஆனால் இந்த வண்டியை போய் நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார், எனக்கு ஒரு ராசியான வண்டி இது, வேறு யாரும் ஓட்ட விட மாட்டேன் இப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருப்பா. சரி ஆனால் அதற்குண்டான நம்பர் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா. சில பேர் வண்டியை வித்துட்டு இந்த வண்டியை விற்றுக்கவே வேண்டாம் தெரியுமா உங்களுக்கு, அது இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்ற யோகத்தை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி வண்டி எண், இந்த வண்டி எண் வந்து எந்த நம்பரில் அமைஞ்சால் ரொம்ப ராசி, பொதுவாக 369 இது ரொம்ப விசேஷங்க. 369 இதில் எடுத்துட்டேன்னா ரொம்ப அனுகூல்யமாக இருக்கும். 3 அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா குருவுடையதாகும், 6 சுக்கரனுடையதாகும், 9 செவ்வாயுடையதாகும், வாகனங்களுக்கு ரொம்ப உரியது அப்படின்னு சொல்லலாம். இதை எடுத்துட்டேன்னா ரொம்ப விசேஷகரமாக இருக்கும், ஃபேன்சியான நம்பரில் இது ரொம்ப உகந்ததாக இருக்கும். இது பொதுவாக எல்லாத்துக்குமே, நான் சொல்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே. அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிறந்த எண் இருக்குது பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு அவங்க 27 பிறந்திருக்காங்கன்னா 9, 26 பிறந்தால் 8, அவங்க பிறந்த எண்ணுக்கு தகுந்த வாகனம் எடுக்கிறது இன்னும் மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த எண்ணில் நம்ம வாகனம் வச்சுக்கிறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்துலேயும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கிரகங்களுடைய சாஸ்திரங்கள்லேயும் எண்ணுக்கு வந்து ரொம்ப மகத்துவங்கள் அதிகமாக இருந்துருக்கு. எண் கணிதம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு உப விஷயங்கள் தான், அதாவது உப விஷயங்கள் தான், அந்த எண்ணுங்கிறது ஒரு உப விஷயங்கள் தான், ஆனால் அதுதான் பிரதானம் அப்படிங்கிறது கிடையாது. பிரசன்னத்துக்கு ஆருடத்துக்கு எண்களை நம்ம நிறையா பயன்படுத்துறது உண்டுங்க. ஆக இந்த எண் வந்து அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதில் ரொம்ப விசேஷம் 369 இந்த எண்ணில் வந்து வாகனம் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், கூட்டு எண்ணாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அதை தவிர இன்னும் பிரத்யேகமாக பலம் வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல் வாய்ந்த ஒரு எண் வேணும் அப்படின்னு சொன்னால் அது அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்குது, அந்த எண் அவங்க வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்துக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறையா அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு இருக்கிறவங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க அதிர்ஷ்டத்தை நம்பி எடுக்கக்கூடிய அந்த எண் அது அவங்க வாழ்க்கையே மாட்டிருக்கும். இப்போ நிறையா நம்ம செய்திகளில் கூட அதை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்மளுடைய வாகன எண் நம்ம வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாகன எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருந்ததா அது வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு ஒரு துணையாக இருக்குங்கிறது உண்மை. சரி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷ கலாரத்னா மகேஸ்வரி, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, நன்றி.